எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஹவுஸ் வயரிங். அந்த ஹவுஸ் வயரிங் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஃபுல் டீடைல்ஸா நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து நமக்கு ஹவுஸ் வயரிங் பத்தின வீடியோ நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, மீட்டர்ல இருந்து ஒவ்வொரு ரூமுக்கும் சுவிட்ச் போர்டு அப்புறம் இன்வெர்டர் கனெக்ஷன் இதெல்லாம் வந்து எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வீடியோல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ அவங்களுக்கான வீடியோ தான் அது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு வீடு, ஒரு சின்னதாக ஒரு வீட்டுக்கு நம்ம வயரிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், அப்புறம் ரூம் வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் வந்து கம்பல்சரி இருக்கும் நமக்கு. இப்படி இருக்கிற இடத்துல பார்த்தோம்னா நம்ம வயரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ரூமுக்கும் வந்து என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டிசைட் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே தான் நம்ம வயரிங் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இந்த போஸ்டர் இருக்குது, இந்த போஸ்டர்ல இருந்து பாருங்கள் ஒரு மீட்ரு, மீட்ரு போர்டுக்கு வந்து நம்ம வயர் இழுக்கணும். இந்த வயர் இழுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த வயர் வந்து என்ன சைஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு வீட்டுக்கு தேவையான வயர் வந்து எப்படி நம்ம வந்து ஆம்ஸ் ரேட்டிங் வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ வந்து நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ நமக்கு வந்து மீட்ரு போர்டில் வைக்கிறதுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு ஃபீஸ் கேரியல், அதாவது வந்து மீட்ரு போர்டு பக்கத்தில் ஒரு ஃபீஸ் கேரியல் வச்சுருங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நமக்கு வந்து என்சிபி ஒன்று வச்சுருங்க, 2 போல் என்சிபி. அடுத்து வந்து ஒரு ஆர்சிசிபி. அடுத்து டிபி பாக்ஸில் வந்து நமக்கு சர்க்கியூட் பிரிக்கிறதுக்கான என்சிபி, அதாவது இது வந்து நீங்கள் சிங்கிள் போல் என்சிபி நான் காட்டியிருக்கேன். இது முடிஞ்சால் நீங்கள் 2 போல் வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நியூட்ரல் வயர் வந்து பாருங்கள், மீட்டரில் வந்து செகண்ட் டெர்மினலில் கொடுத்துட்டோம். இப்போ ஃபேஸ் வயர் வந்து மீட்டரோட ஃபர்ஸ்ட் டெர்மினலில் கனெக்ட் பண்ணியாச்சு. மீட்டர்லேருந்து வர அவுட்புட் நியூட்ரல் எடுத்து எங்கே கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் என்சிபியில் கொடுத்துட்டோம். அடுத்து அதோட ஃபேஸ் எடுத்து எங்கே கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு ஃபீஸ் கேரியல் போட்டு அதுக்கப்புறமேல எடுத்து என்சிபியில் கொடுங்க. அடுத்து நியூட்ரல் வயர் பாருங்கள், ஆர்சிசிபியில் வந்து டாப் சைடு கனெக்ட் பண்ணுறோம். ஃபேஸ் அது மாதிரி தான், அதாவது ஆர்சிசிபிக்கு வந்து இன்புட் வந்து டாப் சைடு கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து அதுலேருந்து அவுட்புட் எடுத்து நம்ம எங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபேஸ் வயர் எல்லாமே வந்து நமக்கு எம்சிபியில் கொடுத்துருவோம். இந்த நியூட்ரல் வயர் எங்கே போகும் அப்படின்னு சொன்னால் நியூட்ரல் லிங்க் இருக்கும், அங்கே போய் நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். இதுதான் மீட்ரு போர்டுக்கிட்ட நம்ம செய்ய வேண்டிய வயரிங், இவ்வளவு தான். இதே இது இந்த மெயின் எம்சிபி, இந்த ஆர்சிசிபி இதோட கரண்ட் ரேட்டிங் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ ஒவ்வொரு ரூமுக்கும் பாருங்கள் என்னென்ன வருது, லைட்டு, ஃபேனு, டிவி இந்த மாதிரி இதெல்லாம் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணிடுறோம். இப்போ வந்து ரூமில் பாருங்கள், ஒரு ஃபேனு, ஒரு லைட்டு, இன்னொரு லைட், அதாவது ஒரு லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் சப்ளைக்கு, இன்னொரு லைட் வந்து நார்மல் ஈபி சப்ளைக்கு உள்ளது மாதிரி நம்ம டிசைட் பண்ணியிருக்கோம் ஒரு ரூமில். இதில் எக்ஸஸாக என்ன வருதோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணியே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஹால் அப்படின்றத பார்க்குறோம், ஒரு ஃபேனு, ஒரு டியூப்லைட்டு, இன்னொரு லைட்டு. அடுத்து கிச்சனுக்கு பாருங்கள், லைட் இருக்கும், உள்ள ஃப்ரிட்ஜ், நம்ம இதெல்லாம் வச்சுருப்போம், நம்ம கிரைண்டர் இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய நம்ம வச்சுருப்போம். இப்போ இது வந்து சுவிட்ச் போர்டு, அதாவது வந்து நம்ம என்னென்ன வைக்கணும் அப்படின்னு சொல்கிறத கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்து சுவிட்சு, பிளக்கு இதெல்லாம் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்கிறத டிசைட் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபேஸ் வயர் வந்து நேராக எங்கேருந்து வரும் அப்படின்னு சொன்னால் என்சிபியில் நம்ம கொடுத்துருக்கோம்ல, என்சிபிலேருந்து அவுட்டில் எடுத்து நமக்கு சுவிட்ச் போர்டுக்கு வந்துடும். அதுலேருந்து எடுத்து ஒவ்வொரு சுவிட்சுக்கும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடுறோம், அதாவது சுவிட்சோட டவுன் சைடு வந்து நம்ம ஃபேஸ் வயரை கனெக்ட் பண்ணிடுறோம். அந்த சுவிட்சோட டாப் சைட்லேருந்து நமக்கு வந்து அதுக்கப்புறமேல உள்ள லைட்டு, ஃபேனு எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜாக்கெட்டு இந்த மாதிரி இதை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஃபேஸ் வயர் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் என்சிபிலேருந்து எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டோம். இவ்வளவுதான், அதாவது ஒரு சர்க்கியூட் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதை வச்சு நம்ம எத்தனை ஃபேனு வேணாலும் எத்தனை சுவிட்ச் வேணாலும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி தான் இப்போ ஒரு சுவிட்சை மட்டும் நான் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிளாக காட்டுறேன். பாருங்கள், இது மாதிரி ஃபேஸ் போயிட்டு சுவிட்சிலேருந்து போயிட்டு நமக்கு வந்து பல்பில் கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து நியூட்ரல் அப்படின்னு சொல்கிறது நியூட்ரல் லிங்க்லேருந்து வரும். அடுத்து பாருங்கள், எர்த் லிங்க் ஒன்று வச்சுருப்போம் நம்ம, அது தேவையான இடங்களுக்கு வந்து நம்ம எர்த் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு எர்த் போட்டு அங்கேருந்து நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். அந்த ஃபேஸும் நியூட்ரலும் வந்து எங்கேயுமே கனெக்ட் பண்ணிடுறாங்க. இது போல் டிஃப்ரெண்ட்டாக, அதாவது தனித்தனியாக தான் இருக்கணும், ஒன்றோட ஒன்று சேரக்கூடாது. நியூட்ரல் இயர் வந்து சுவிட்சுக்கு போகாது, அது டைரெக்டாகவே போயிடும். பல்பும் சரி, நம்ம பிளக்கு எங்கெங்கே கனெக்ட் பண்ணியிருக்கிறோமோ இல்லை அங்கே ஃபுல்லாக பாருங்கள், நியூட்ரல் வந்து டைரெக்டாகவே போயிடும், அது சுவிட்சுக்கு போகக்கூடாது, இவ்வளவு தான். அடுத்து எர்த் வயர் வந்து நமக்கு கனெக்ட் பண்ணிட்டோம்.
எர்த் ஒயர் எங்கே வரும்னா, நம்ம டாப் சைட் இருக்கும் பாருங்க, ஜாக்கெட்டோட டாப் சைடில் உள்ளதெல்லாம் நம்ம எர்த்தை கனெக்ட் பண்ணிடுறோம். அதுவும் சுவிட்சுக்கு போகாது, டைரெக்டாகவே நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். இது போல் இப்போ இந்த சுவிட்ச் போர்டில் பாருங்கள், நான் பாதி வரைக்கும் தான் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். அப்படின்னா இது வந்து இபி சப்ளைக்கு உள்ள கனெக்ஷன் இந்த சுவிட்சு. அடுத்து பாதி இருக்கிற சுவிட்சு பாருங்கள், அது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்வெர்டர் சப்ளை, சில இடங்களில் இன்வெர்டர் சப்ளை இருக்கும், இல்லைன்னா சோலாரும் போட்டிருப்பாங்க. அப்போ பகல் டைமில் பாருங்கள், சோலாரில் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அப்படின்றப்ப நம்ம அதுக்கு வந்து தனியாகவே சர்க்யூட் நம்ம பிரிச்சிடணும். அதாவது ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் ரெண்டுமே வந்து தனித்தனியாக கொண்டுட்டு போயிடணும். இப்போ டே டைமில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு சோலார் சப்ளைலேருந்து நமக்கு சுவிட்ச் எல்லாம் கனெக்ட் பண்ணி நமக்கு லோடெல்லாம் ஒர்க் ஆகிறப்ப நியூட்ரல் வந்து இண்டிவிஜுவலாக இருக்கணும். இப்போ நம்ம இன்வெர்டர் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது இன்வெர்டர், இன்வெர்டரோட பேக் சைடு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது போல தான் இருக்கும். நம்ம இன்வெர்டர் பார்த்துருப்போம், இன்வெர்டரோட ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி இருக்கும், பேக்கில் வந்து இது மாதிரி இருக்கும். இங்கே தான் வந்து நம்ம வயர் கனெக்ட் பண்ணுறதும் சரி, இன்புட் அவுட்புட் இங்கே தான் நம்ம எடுப்போம். இது பேட்டரி. இப்போ நமக்கு வந்து இன்புட்டுக்கு, அதாவது இன்வெர்டருக்கு வந்து இன்புட் சப்ளை எடுக்கணும் அப்படின்றதுனால, நமக்கு எங்கே இன்வெர்டர் வைக்க போகிறோம் அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒரு பிளக் நம்ம வச்சிடணும். பவர் பிளக்கு, ஒரு சுவிட்சு, ஒரு இண்டிகேட்டர், ஒரு பவர் பிளக் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இன்வெர்டர் கனெக்ட் பண்ணுறப்ப அதுலேருந்து நம்ம சப்ளை எடுத்துக்கலாம். இது போல் இன்வெர்டருக்கு பாருங்கள், ஒரு ஃபேஸு, ஒரு நியூட்ரல், ஒரு எர்த். இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு தனி எம்சிபி போட்டு இங்கேருந்து நம்ம அதுக்கு கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டோம். இது போல் இப்போ அந்த நம்ம பிளக்கில் பாருங்கள் கனெக்ட் பண்ணிட்டோம். அதாவது தனியாக நம்ம சப்ளை கொடுத்து வச்சுருக்கோம், அதுலேருந்து இன்வெர்டருக்கு நம்ம இன்புட் கொடுத்துட்டோம். இப்போ இன்வெர்டர்லேருந்து பாருங்கள் பேட்டரிக்கு சார்ஜிங், இது போல் நம்ம கனெக்ட் பண்ணிடணும். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இது ஒரு பிளக், இந்த பிளக்கை வந்து நம்ம இந்த இன்வெர்டரோட பேக் சைடு இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஃபேஸ் நியூட்ரல் வந்து நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். அப்போ இந்த அவுட்புட் எடுக்கிறதுல ஃபேஸ் எடுத்து நம்ம வந்து ஒரு என்சிபிக்கு கொடுத்துட்டு அதுலேருந்து அவுட் எடுத்தால் நம்ம எல்லா இடத்துக்கும் லோடு கொண்டு போகணும். இப்படி நம்ம ரெண்டு எம்சிபி யூஸ் பண்ணுறப்ப பாருங்கள், நம்ம இன்வெர்டரில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ணிட்டு திரும்ப அதை கனெக்ட் பண்ணுறோம் கூட, அந்த அவுட்புட் இன்புட்டை வந்து நம்ம டைரெக்டாக கனெக்ட் பண்ணி விட்டோம்னா எந்த ஒரு அஃபெக்ட் ஆகாது, லோடு ஃபுல்லாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும் இன்வெர்டர் இல்லாத நேரத்தில் கூட. இப்போ நம்ம வந்து இன்வெர்டர் சப்ளை வந்து கனெக்ட் பண்ணுறோம் அந்த போர்டில். இப்போ இன்வெர்டர் சப்ளைலேருந்து எடுத்துட்டு நம்ம ஃபேனு கொடுத்துட்டோம், அடுத்து ஒரு லைட்டுக்கும் கொடுத்துட்டோம். இப்போ வந்து நியூட்ரல் சப்ளை அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம வந்து செப்பரேட் செப்பரேட்டாக யூஸ் பண்ணுறோம். அதாவது இபி சப்ளைக்கு தனி, நம்ம இன்வெர்டர் சப்ளைக்கு தனி. இன்வெர்டர் அப்படின்னு சொல்கிறது நம்ம வந்து நீங்கள் செப்பரேட்டாக சின்னதாக ஒரு டீசல் இன்ஜின் கூட வச்சுக்கலாம், டீசல் ஜென்ரேட்டர் வச்சுக்கலாம், இல்லை சோலார் சப்ளை யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்ற பட்சத்தில் செப்பரேட் நியூட்ரல் அப்படின்றது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஹாலுக்கு வந்து வயரிங் முடிஞ்சது, அடுத்து வந்து ரூமுக்கு வந்து நம்ம பார்க்குறோம். ரூமுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ் சப்ளை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அடுத்து சுவிட்சுக்கு இன்புட் கொடுத்துட்டு சுவிட்சில் இருந்து அவுட்புட் எடுத்து நம்ம பல்பு கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நியூட்ரல் பாருங்கள், யூபி சப்ளையோட நியூட்ரல் பிளாக் கலர் வந்து செப்பரேட்டாக நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது இன்வெர்டர் சப்ளையோட ஃபேஸ் ஒயர், இந்த ப்ளூ கலரு, இதை கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து ஃபேனுக்கு வந்து பாருங்கள், சுவிட்சில் இருந்து எடுத்து ரெகுலேட்டர் கொடுத்துட்டோம். ரெகுலேட்டர்லேருந்து அவுட்புட் எடுத்து நம்ம ஃபேனுக்கு கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு பல்பு. இப்போ இது வந்து இன்வெர்டரோட நியூட்ரல், இது செப்பரேட்டாக நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். அதாவது ஒரு ரூமில் நம்ம வயரிங் பண்ணுறப்ப ஒரே சுவிட்ச் போர்டில் இபி சப்ளையும் இருக்குது, நியூட்ரல் அதாவது இன்வெர்டர் சப்ளையும் நமக்கு அங்கே இருக்குது. இது எர்த் ஒயர். இப்போ வந்து கிச்சனுக்கு நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். இப்போ ஃபேஸ் ஒயர் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் கிச்சனில். அடுத்து அது வந்து எந்தெந்த சுவிட்சுக்கு நம்ம வயர் கனெக்ட் பண்ணுறோமோ அந்த சுவிட்ச் எல்லாம் பாருங்கள் இது போல் நம்ம கொடுத்துடணும். இப்போ நியூட்ரல் ஒயர் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இன்வெர்டர் சப்ளை எடுத்து நம்ம கொடுக்குறோம். அதாவது வந்து இன்வெர்டர் சப்ளை எடுத்துகிட்டு ஒரு சுவிட்சு, அந்த ஒரு பல்பு, இந்த இதுக்கு நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். சுவிட்சில் வந்து அவுட்புட் எடுத்து பல்பு கொடுத்தாச்சு. இப்போ வந்து நியூட்ரலும் எடுத்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ எர்த் ஒயர் பாருங்கள் செப்பரேட்டாகவே வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு எப்படி நம்ம வயரிங் பண்ணணும், எப்படியெல்லாம் நம்ம சப்ளை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறத இப்போ நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதே மாதிரி ஒரு வீட்டில் வந்து எத்தனை சுவிட்ச் போர்டு வேணாலும் வச்சுக்கலாம் ஒரே ரூமுக்குள்ளே. இதே தான் பேசிக், இந்த பேசிக்லேருந்து நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு எத்தனை சுவிட்ச் போர்டு வேணாலும் நம்ம கனெக்ட் பண்ணி இது போல் வயரிங் செஞ்சுக்கலாம். அப்புறம் நம்ம இன்வெர்டர் சப்ளை எடுத்துகிட்டு வர்றோம். அந்த இடத்துல பாருங்கள் இது போல் செப்பரேட்டராக ஒரு ஆர்சிசிபி வச்சுக்கிட்டா நல்லது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு ஆர்சிசிபி வச்சுருக்கோம், அது வந்து டோட்டல் சப்ளைக்கு நமக்கு வருது. இப்போ இன்வெர்டரோ இல்லை சோலாரோ இல்லை வேறு டீசல் ஜென்ரேட்டர் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்ப பாருங்கள், அதில் வந்து ஒரு ப்ரொடெக்ஷனுக்காண்டி ஆர்சிசிபி இல்லை. அந்த இடத்துல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த இன்வெர்டர் சப்ளைக்கும் ஒரு ஆர்சிசிபி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ஒரு பாதுகாப்பாக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.